சென்னை கோயம்புத்தூர் மதுரை ஆகிய மூன்று நகராட்சிகளில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து புதன்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நாலு நாட்களுக்குமே சேலம் திருப்பூர் மாநகராட்சி ஆகிய பகுதிகளில் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி மூன்று நாட்களுக்குமே முழுமையான ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்கிறாங்க சென்னை கோயம்புத்தூர் மதுரை ஆகிய மூன்று நகராட்சிகள்ல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை முதல் புதன்கிழமை வரைக்கும் காலையில ஆறு இருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் இந்த முழு ஊரடங்கு நடைமுறையில இருக்கும் தெரிவிச்சிருக்கிறாரு அதே போல இந்த காலகட்டத்தில் அத்தியாவசிய பணிகள் தவிர வேற எந்த பணியுமே அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் அவரோட அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் நோய் தொற்று பரவலுடைய தற்போது நிலை குறித்து நான் ஆய்வு பண்ண அதன் அடிப்படையில கிராமப்புறத்துல இந்த நோய் ஓரளவு கட்டுக்குள்ளதான் இருக்கு ஆனால் நகர்ப்புறங்களில் தான் அதிலும் குறிப்பா மக்கள் நெருக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த நோய் தொற்றுக்கான பரவுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கு சென்னை கோயம்புத்தூர் மதுரை ஆகிய பெருநகரங்கள்ல அதிக அளவில் இந்த நோய் தொற்று பரவுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா சொல்றாங்க ஸோ இது குறித்து மருத்துவ மற்றும் பொது சுகாதார வல்லுநர்கள் அவர்களோட ஆலோசனை செய்யப்பட்டதன் அடிப்படையில நகர்ப்புறங்கள்ல ஊரடங்கை மேலும் கடுமையாக மட்டும்தான் இந்த நோய் தொற்றோட பரவலை நிச்சயமா கட்டுப்படுத்த முடியும் சொல்லியிருக்காங்க சூழலையும் மருத்துவ மற்றும் வல்லுநர்களுடைய ஆலோசன அடிப்படையிலையும் தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட சில மாநகராட்சியில தற்போது ஊரடங்கு கட்டுப்பாடுகளை கீழ்கண்ட முறைகள்ல தீவிரப்படுத்துறதுக்கு அரசு முடிவுகள் எடுத்திருக்கு அதுல முதலாவது விஷயம் சென்னை கோயம்புத்தூர் மதுரை ஆகிய மூன்று மாநகராட்சி பகுதிகளில் ஊரடங்கு முழுமையாக இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இரவு ஒன்பது மணி வரைக்கும் அமல்ல இருக்கும் அதே போல சேலம் மற்றும் திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளில் ஊரடங்கு முழுமையாக இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இருபது ஒன்பது மணி வரைக்கும் அமல்ல இருக்கும் இந்த ஊரடங்கு காலத்துல கீழ்கண்ட அத்தியாவசிய பணிகள் மட்டும்தான் அனுமதிக்கவும் போடும் ஒன் மருத்துவமனைகள் மருத்துவ பரிசோதனை கூடங்கள் மருந்தகங்கள் ஆம்புலன்ஸ் மற்றும் அமரர் உறுதி போன்ற சேவைகளுக்கு அனுமதி உண்டு அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ளக்கூடிய தலைமைச் செயலகம் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை காவல்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மின்சாரத்துறை ஆவின் பால் உள்ளாட்சிகள் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஆகிய பணியாளர்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு இதர மத்திய அரசு அலுவலகங்கள்ல வங்கிகள்ல மற்றும் அத்தியாவசிய பணிகளுக்கு தேவைப்படக்கூடிய முப்பத்தி மூன்று சதவீத பணியாளர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவாங்க அம்மா உணவகங்கள் தானியங்கி பணம் வழங்கக்கூடிய ஏடிஎம் இயந்திரங்கள் ஆகியவை வழக்கம் போல செயல்படும் வீட்டுக்கே வாங்குகிற ஒரு சில விஷயங்களுக்கு அனுமதி வழங்கப்படும் முதியோர் மாற்றுத்திறனாளி ஆதரவற்றோர் நிலங்கள் மற்றும் முதியோருக்கு உதவி புரிவோர் ஆகியோருக்கு அனுமதி வழங்கப்படும் கோயம்பேடு போன்ற மொத்த காய்கறி சந்தைகள் உரிய விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் செயல்படும் அதே போல காய்கறி பழங்கள் ஆகியவற்றை விற்பனை செய்ய நடமாடும் கடைகள் மட்டும்தான் அனுமதிக்கப்படும் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பிற அமைப்புகள் சம்பந்தப்பட்ட அரசு அலுவலருடைய உரிய அனுமதியோடு இயங்கலாம் சோ மேற்கண்ட பணிகளை தவிர பிற பணிகளுக்கு முழுமையான தடை விதிக்கப்படுறதா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்கிறாரு தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுடைய பணியாளர்கள் வீட்டிலிருந்தே வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பிற தனியார் நிறுவனங்கள் இயங்கவும் இயங்காதுன்னு சொல்லியிருக்கிறாரு மேற்குறிப்பிட்ட மாநகராட்சியை தவிர பிற இடங்கள்ல ஏற்கனவே நடைமுறைகள் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் அப்படியே தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நோய் தடுப்பு பகுதிகள் கடுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்படும் இந்த பகுதிகளில் தினந்தோறும் கிருமி நாசனம் தெளிக்கப்படும் மாநகரத்தில் பிற பகுதிகளிலையும் மக்கள் நடமாட்டம் முழுமையாக கட்டுக்குள்ள கொண்டு வரப்படும் இந்த தடை யாராச்சும் மீறினாங்க அப்படின்னா அவங்களுடைய வாகனத்தை பறிமுதல் பண்றதோட மட்டும் இல்லாம அவர்கள் மீது கடுமை நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க இதுக்கு மக்கள் முழுமையான ஆதரவை தரும்படியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருக்காங்க ஸோ இந்த நேரத்துல நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் முழுமையான ஊரடங்கு அமல்ல இருக்காது அதன் பிறகு முழுமையான ஊரடங்கு சென்னை போன்ற மாவட்டங்கள்ல அமல்ல இருக்குங்கிறது தெல்லத்திலேவா தெரியுது ஸோ நாளைக்கு மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை அதுக்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்துக்குள்ள வாங்கி மற்ற மூணு நாட்களை சமாளிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாவும் பார்க்கப்படுது